இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இரவு 10 மணி இருக்கும் பிரச்சாரத்தை முடித்து விட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர் அனைப்படி எல்லா ஊரும் சுற்றினேன். திருச்சியில் வந்து தவறான செய்தி வாட்ஸ்அப்பில் இருந்து விட்டதாக கூறி வந்தது, அதை கூட விட்டுவிட்டேன். எனக்கு திருஷ்டி மாதிரி மறுபடியும் நேற்றுலேருந்து இதை தொல்லை கொடுக்குறார்கள். அது வேணும்னே தீவு கேட்குற போது அதை கண்டிப்பாக செய்யணும்னு எனக்கு தெரியும். அதனால் இதுவுமே செய்ய வேணாம்னு என்று அன்புகளும் கேட்டுக்கிறேன். நல்ல குடும்பத்துக்கு பிறந்தவர்கள் இது செய்ய மாட்டார்கள். அதனால் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இன்னமே செய்யாதீங்க. இப்போது மதுரை கம்ப்யூட்டர் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க வந்திருக்கேன். புகார் இங்கே வந்து கொடுக்குறதுக்கான காரணம், புகார் இங்கே எப்படி இருக்கேன் எனக்கு மதுரையில் எப்படி இருக்கும்போது மதுரை தானே கொடுக்கணும். தொடர்ந்து 2 மாதமா வருதுங்கிறீங்க, இன்னைக்கு வந்து திடீர்னு புகார் கொடுக்குற காரணம்? காரணம் புகார் கொடுக்குன்னா முத பார்த்தோம், ஒரு திசின்னு திஷ்டி போயிடுச்சுன்னு பார்த்தோம், மறுபடியும் செஞ்சாங்கன்னா புகார் தான் கொடுக்கணும்.